ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சேல்ஸ் வருகிற 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து ஃபெஸ்டிவல் சேலாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேலில் மொபைல்ஸ் வந்து பயங்கரமான ஆஃபர்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ அதில் பெஸ்ட்டான மொபைல்ஸ் எது அப்படிங்கிறத நம்முடைய தம்பியோடைய செலக்ட் பண்ணி அதை உங்களுக்காக நான் வந்து தொகுத்து வழங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த பிக் பில்லியன் டேஸில் நம்ம வாங்கக்கூடிய சிறந்த மொபைல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்ல ஆஃபராகவும் சிறந்த மொபைலாகவும் இருக்கிற மொபைலாக மட்டும் செலக்ட் பண்ணி போடுறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிக் பில்லியன் டேஸில் வாங்குறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, மொபைல்ஸும் நிறைய இருக்குது. அதே நம்ம வந்து பட்ஜெட் வரையா வந்து பார்க்க போறோம், அதுல பெஸ்ட் மொபைல்ஸ் என்ன அப்படிங்கறது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 2. இந்த மொபைல்ல 2GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரி இருக்குது. அதே மாதிரி MediaTek MT6739 processor கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட இப்ப வித்துட்டு இருக்க விலை பாத்தீங்க அப்படின்னா 6999 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட புதிய விலை அதாவது ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா 4999 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. சோ பட்ஜெட்ல நீங்க ஒரு மொபைல் வாங்கணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். இரண்டாவது நம்ம பார்க்க போற மொபைல் ரியல்மி C1. இந்த மொபைல பொறுத்தளவுல Snapdragon 450 processor இருக்குது, ஒரு நல்ல processor இது. அதே மாதிரி 2GB RAM 16GB மெமரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஆஃபர்ஸ் வந்து எதுவும் இல்ல அப்படினாலும் இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு அக்ரெசிவான ரேட்னு சொல்லலாம். 6999 ரூபாய்க்கு வந்து சேலுக்கு வருது. சோ நீங்க இந்த பட்ஜெட்ல ஒரு போன் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த போனை தாராளமாக வாங்கலாம். இந்த போனை பொறுத்தளவுல உங்களுக்கு ஃப்ரீ கேஸும் அதே மாதிரி ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் மொபைல் டேமேஜ் ப்ரொடக்ஷனும் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மொபைல நீங்க வந்து இந்த பட்ஜெட்ல வந்து வாங்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த ஆஃபர்ல நம்ம 7000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய்க்குள்ள ஆஃபர் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களை பத்தி. அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது Honor 7A. Honor 7A பொறுத்தளவுல கிரின் 659 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பழைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 8999 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வந்து இப்போ புதுசாக வந்து இதை வந்து ஆஃபரில் 7999 ரூபாய்க்கு வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிறந்த டீலாக இருக்கும். ஸோ நீ இந்த பட்ஜெட்டில் மொபைல் வாங்குறதா இருந்தால் நீங்கள் Honor 7A மொபைலே தாராளமாக வாங்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெட்மி 6. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி இருக்குது. இதோட பழைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 8999 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஆஃபரில் வந்து 7999 ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் ஒரு சிறந்த ஆஃபராக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெட்மியை பொறுத்தளவில் மேக்ஸிமம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்டாக இருக்கும். ஸோ ரெட்மி 6 வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சிறந்த ஆஃபர் என்ன அப்படின்னா Zenfone Max Pro M1. இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பழைய விலை பார்த்தீங்கன்னா 10999 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 9999 ரூபாய்க்கு வந்து இந்த ஆஃபரில் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி இருக்குது. அதே மாதிரி Snapdragon 636 ப்ராசஸர் இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெட்மியை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் வந்து 636 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையிலே வந்து தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து 1000 ரூபாய் ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஆஃபராக இருக்கும். இந்த ஆஃபர் மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்ல வந்து இன்னும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பை பேக் கேரண்டி, அது மாதிரி கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷன், ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச், அது மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐ, 10% டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி எல்லா ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட கடைசியில் அந்த ஆஃபர்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மொபைல்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி 2. இந்த மொபைலை பொறுத்தளவில் Snapdragon 450 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3GB ரேமும் 32GB இன்டர்னல் மெமரியும் வருது. இதோட பழைய விலையை பார்த்தீங்கன்னா 9999 ரூபாய்க்கு வந்து கிடச்சிட்டு இருந்தது. இப்போ இது ஆஃபரில் வந்து 8999 ரூபாய்க்கு வந்து இந்த ஆஃபரை வந்து தர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். ஸோ இந்த ரேட்டில் நீங்கள் இந்த மொபைல் வாங்கினோம்னா தாராளமாக வாங்கலாம். இந்த பட்ஜெட்டில் பார்க்க போகிற கடைசி ஃபோன் இது Honor 9N. இந்த ஃபோனை பொறுத்தளவில் கிரீன் 659 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. Honorோட ஓன் ப்ராசஸர் இது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3GB ரேமும் 32GB இன்டர்னல் மெமரியும் வருது. இதோட பழைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 11999 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இதோட புதிய விலை பார்த்தீங்கன்னா 9999 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து ஆஃபர் வந்து இதில் வந்து கிடைக்குது Honor 9N-க்கு. இதோட 3GB 32GB வெர்ஷனுக்கு. ஸோ இந்த 10000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Honor 9N உங்களுக்கு சிறப்பான தேர்வாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10000 ரூபாயிலிருந்து 15000 ரூபாய்க்கு உள்ள ஃபோன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்னன்னா நோக்கியா 5.1 ப்ளஸ். இந்த ஃபோனை பொறுத்தளவில் உங்களுக்கு ஏற்கனவே 10999 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து ஆஃபரில் 10499 ரூபாய்க்கு வந்து தர்றாங்க. ஒரு 500 ரூபாய் தான் ஆஃபர். இருந்தாலும் வந்து ஆண்ட்ராய்டு 1 OS-ஓட இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனு சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நோக்கியா 5.1 ப்ளஸ்ஸே வாங்கலாம். ஸோ அடுத்ததாக திரும்பவும் நம்ம பார்க்க போகிறது ஏசூஸ் Zenfone Max Pro M1. இந்த மொபைலோட 4GB மற்றும் 64GB வெர்ஷன் வந்து பழைய விலை பார்த்திங்க அப்படின்னா 10999 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புதிய விலை பார்த்தீங்கன்னா 10999 ரூபாய்க்கு வந்து சேல் வருது. அதே மாதிரி வந்து 6GB 64GB வெர்ஷனுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னா பழைய விலை பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைலை இப்போ 13000 ரூபாய்க்கு வந்து சேலுக்கு வர இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். Snapdragon 636 ப்ராசஸரோட நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியேஷன்லையும் வந்து நிறைய ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபோன் ரியல்மி 2 ப்ரோ. இந்த ஃபோனை பொறுத்தளவில் Snapdragon 660 ப்ராசஸரோட வருது. அதே மாதிரி 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க.
இதோட முன்னாடி வித்துட்டு இருந்த விலை பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய் வித்துட்டு இருந்த ஃபோனை இப்போ ஆஃபரில் 13,990 ரூபாய்க்கு வந்து இதை வந்து தர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். Realme 2 Pro வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோன் தான். ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆஃபரில் இந்த ஃபோனை வாங்கணும்னா இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்ததாக எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு ஃபோன் சொல்லலாம், Redmi Note 5 Pro. இந்த ஃபோனை பொறுத்தளவில் இதோட ஆஃபர் வந்து இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுற நேரத்தில் வந்து அதை வந்து ஆஃபர் வந்து அவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ அவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லையும் வந்து நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்சத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபோன் என்ன அப்படின்னா Nokia 6.1 Plus. Snapdragon 636 ப்ராசஸரும் 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட இருக்கிற இந்த ஃபோனை வந்து பழைய விலை பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஃபோனை வந்து இப்போ 15,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் ஆஃபர் வந்துடுறாங்க. இது ஒரு பெஸ்ட் ஆஃபர். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா Moto 1 Power. ஓட்டோ ஒன் போகிற பொறுத்தவரை இதுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் சொல்லலாம். Android 1 ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வர்ற வந்து ஒரு மொபைல் ஃபோன். இதோட பழைய விலை பார்த்திங்க அப்படின்னா 15,999 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஆஃபர் வந்து என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணலை. அது அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ், அதாவது வந்து ஒரு டாப் அண்ட் ப்ராசஸரோட வர ஃபோன்ஸ்னு சொல்லலாம். Snapdragon 845 ப்ராசஸரோட நம்ம ஒரு ஆஃபர் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா Poco F1. இதோட பழைய விலை பார்த்திங்க அப்படின்னா 21,000 ரூபாய், அதாவது 20,999 ரூபாய்க்கு வந்து செலாகிட்டு இருந்தது. இதோட புதிய விலை அப்படின்னா அப்படிங்கிறத இன்னும் வந்து கம்பெனிலேருந்து சொல்லலை. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறமாக அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி Zenfone 5Z ஒரு நல்ல ஆஃபர் வந்து தந்திருக்காங்க. Zenfone 5Z வந்து பார்த்திங்க அப்படின்னா 845 ப்ராசஸரோட வருது. அதே மாதிரி 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட வருது. இதோட பழைய விலை பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய், அது 29,999 ரூபாய் வித்துட்டு இருந்த ஃபோனை இப்போ 24,999 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ஆஃபர் வந்து தராங்க. ஒரு 5,000 ரூபாய் வந்து ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ இது பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S8. இந்த ஃபோனை பொறுத்தளவில் உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட வருது. அதே மாதிரி Exynos 8895 ப்ராசஸரோட வருது. இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து பழைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 49,999 ரூபாய் வித்துட்டு இருந்த ஃபோன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 29,990 ரூபாய்க்கு வந்து சேலுக்கு கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தர்றாங்க. இந்த 20,000 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட். ஏன்னா வந்து சாம்சங் ஃபோன்ஸ் வந்து அதோட குவாலிட்டி வந்து வேற எந்த ஃபோன்ஸும் வந்து நெருங்கக்கூட முடியாது. அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி அதோட சாஃப்ட்வேர் இன்டர்வேஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டீல் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோன்ஸில் இருக்கிற ஆஃபர்ஸை தவிர்த்து வேற என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து தர்றாங்க ஒரு ஃபோனை வாங்கும் போது இந்த பிக் பில்லியன் டேஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் உங்களுக்கு தர்றாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவங்க தர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைபேக் கேரண்டி. ஒரு ஃபோனை நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப கொஞ்சம் நாள் கழிச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க கண்டிப்பாக அந்த தொகைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். கேரண்டி கொடுக்குறதா அந்த பைபேக் கேரண்டி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99 ரூபாய் பே பண்ணி இந்த பைபேக் கேரண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 14,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கும்போது 99 ரூபாய் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து 70% வந்து திரும்பவும் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் வந்து 9,800 ரூபாய்க்கு வந்து அதை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பான விலையை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான ஒரு இதுதான் பைபேக் கேரண்டி. இது வந்து ஃபஸ்ட் ஆஃபர். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷன். இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2,500 ரூபாய். உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்க்ரீன் உடஞ்சாலோ, இல்லை உங்கள் ஃபோன் திருடு போனாலோ, இல்லை சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் எதுவும் பிரச்சனை வந்தாலோ, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ உங்களுடைய வீட்டுக்கே வந்து உங்களுடைய ஃபோனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப வந்து சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பண்ணி அவங்க வந்து உங்கள்ட்ட தர்ற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கும். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷன் ஆஃபர். இது வந்து 99 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொபைலை பொறுத்தளவில் இது ரேட் வந்து மாறும். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2,500 ரூபாய். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர். மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச். இதை பார்த்திங்க அப்படின்னா பழைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு ஆஃபராக தர்றாங்க. இப்போ 5Z ஃபோனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 1+3T அந்த 1+ஓட மொபைல்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது நீங்கள் 5Z ஃபோனை வெறும் 15,000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து ஒரு நல்ல வேல்யூவாக இப்போ வந்து தர்றாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் அப்படின்னா ஏசுஸை பொறுத்தளவில் வந்து அவங்களுக்கு நேரடி போட்டி வந்து பார்த்திங்கன்னா 1+. ஸோ 1+ஓட பழைய ஃபோன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து நிறையா வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நோ காஸ்ட் EMI. ஸோ நீங்கள் வாங்குற பொருட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து இமீடியட்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட கார்டு இருந்தாலும் HDFC பேங்க், இந்த மாதிரி ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், SBI பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸில் வந்து நீங்கள் கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு ரெண்டுக்குமே சேர்த்து வந்து இஎம்ஐ வந்து தர மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வட்டி வந்து கிடையாது. நீங்கள் ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு 5,000-5,000 ரூபாய் கட்டிட்டு போயிடலாம். எந்த விதமான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் வந்து கிடையாது அப்படிங்கிறதான் நோ காஸ்ட் இஎம்ஐ. இந்த ஆஃபரை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்க்
டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமிடியட் கேஷ்பேக்காக 10% கேஷ்பேக் வந்து தர்றாங்க. ஸோ இந்த கேஷ்பேக் மூலமாக நீங்கள் ஒரு ஃபோனை வாங்கும்பொழுது அதிகபட்சமாக 10% அப்படிங்கிறது 1000 ரூபாய்க்கு வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வகையான ஆஃபர்ஸை வந்து நீங்கள் வாங்குறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து தர்றாங்க இந்த பிக் பில்லியன் டேஸில். ஸோ இதை வந்து பயன்படுத்தி நம்ம ஃபோன்ஸ் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரு நல்ல ஆஃபரில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில் நம்ம சொன்ன ஃபோன்ஸ் இல்லாமல் இன்னும் வந்து நிறையா ஃபோன்ஸ் வந்து அவங்க வந்து ஆஃபர் வந்து தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்பப்போ. ஸோ அதோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த மொபைல்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த எல்லா மொபைல்ஸோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இதோட சேல் வந்து 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வந்துட்டு நடக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த மொபைல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதற்கப்புறமாக இந்த ஆஃபர்ஸ் வந்து இல்லாமல் கூட போகலாம். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்திருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆஃபரில் மொபைல்ஸ் வாங்கும்பொழுது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸாக கிடைக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில் வாங்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸை பற்றி தானே பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். அமேசான்லையும் இதே மாதிரி வந்து கிரேட் இந்தியன் சேல் அப்படிங்கிற ஒரு சேல் வந்து நடக்குது. அதில் இருக்கிற மொபைல்ஸை பற்றி தானே ஆஃபர் பற்றி தானே வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஷூட் பண்ணி உடனே வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது மொபைலோட சஜஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தாலோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு புது நியூஸ் வந்து இல்லை ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து வந்துடும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.